கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி வைல்ட் டேல்ஸ். படத்தை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் நான் படத்தோட கதையை பற்றி எதுவுமே பேசலை, படத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன். 2014 ஸ்பானிஷ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு அந்தாலஜி ஃபிலிம். அந்தாலஜி ஃபிலிம் அப்படின்னா என்னென்னா, ஒரு டாப்பிக்கை பேஸாக வச்சுக்கிட்டு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன சில்லுக்கருப்பட்டி. சில்லுக்கருப்பட்டியில் லவ்வை பேஸ் பண்ணி 4 குட்டி ஸ்டோரிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வைல்ட் டைல்ஸில் 6 குட்டி ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு ஒரு படமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானலில் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஜானலில் இருந்தாலும் அது கன்வே பண்ணுற விதம் வந்து ரொம்ப கரெக்டாகவும் சூப்பராகவும் டெலிவரி ஆகிருக்கு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 3 குட்டி ஸ்டோரிஸ் 10-15 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு ஸ்டோரிஸும் வந்து 20-30 மினிட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வர 3 ஸ்டோரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டியாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படம் நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு குட்டி ஸ்டோரி பார்த்த உடனே வந்து செம்மையாக இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அது ஏன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தாராளமாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம். அமேசான் ப்ரைமில் இருக்குது, பாருங்கள். இந்த படத்தோட முழு கதையை சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.